வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் பக்கோடா 2 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் சக்தி பஜ்ஜி போண்டா மாவு தான் வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் 250 கிராம். பாவக்காயை இதை மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவுண்ட் ரவுண்டாகவும் போடலாம், ஆனால் நான் வந்து பாதி பாதியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை. நம்ம உப்பு காரம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, வெறும் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். இரநூத்தம்பது கிராம் பாவக்காய்க்கு நான் இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 அளவு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம. ஃபஸ்ட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்ச மாதிரி தான் நல்லா பெசரி விடணும். நல்லா பாவக்காயோட இந்த மாவு வந்து நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும், நம்ம போட்டதுமே பபிள்ஸ் வரணும், அந்த அளவுக்கு நல்லா சூடாகணும் எண்ணெய். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உதிரியாக போட்டு விட்டுருங்க. நல்லா பபிள்ஸ் வந்துச்சுன்னா நல்லா பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பசங்களுக்கு லஞ்சுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். பாவக்காய் சாப்பிடாத பசங்க கூட இந்த பக்கோடா ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே கலரி விடுங்க. இது மாதிரி நல்லா வெந்துச்சுனாலே இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். பாருங்கள் பக்கோடா எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா கலந்து விட்டால் அடுத்த பக்கமும் நல்லா வெந்துடும். இல்லை நம்ம கொஞ்சம் வாசனைக்கு கறிவேப்பிலை போட்டிருக்கோம். கறிவேப்பிலை ரொம்ப நல்லது, நீங்கள் முடிக்கும் இது ரொம்ப நல்லது. பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம பேக்கரியில் போய் வாங்குகிற மாதிரியே இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.